பாக்ஸ்ல வச்சிருக்கீங்க என்ன அர்த்தம் இது உயிர் போயிடுச்சுங்க அவருக்கு ஹாஸ்பிட்டலில் டாக்டரே சைன் பண்ணி லெட்டர் கொடுத்துட்டாரு இல்லைங்க யார் இது பண்ண தப்பு இல்லை டே பாக்ஸ் எடு நீ என்ன பழக்கம் இது நீ ஒன் நாட் ஃபோன் பண்ணுறே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது கூட பிறந்த அண்ணனையும் உயிரோடு கொல்லுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க கேட்டால் வந்து டாக்டரே வந்து முடியாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படி எப்படின்னு சொல்கிறது ரேசிங் சம் கன்சர்ன் பட் இதெல்லாம் வந்து அக்ரி பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் அண்ட் இதை பற்றி இந்த லோக்கல் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஃபைல் பண்ணி ஆஸ் பர் த ஆக்ட் தே ஆர் கோயிங் டு டேக் அன் ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க பட் எந்தளவுக்கு இதில் எஃபிஷியண்ட்டாக எடுப்பாங்க தெரியாது பட் என்ன தான் இருந்தாலும் ஒரு உயிர்ன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதை பாதுகாக்க வேண்டியதாக நம்மளோட கடமையாக இருக்க வேண்டுமே தவிர பட் இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் திங்க பண்ணணுன்றது தப்பு அண்ணன் இப்படி படிக்க வச்சீங்கன்னா தப்பு இல்லையா ஒரு மனிதாபமான என்னங்க மனிதாபமான இல்லைங்களான்னு கேக்குறேன் நான் மனிதாபமான உயிரோட நான் ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சிருக்கேன் என்ன விளையாட்டு பண்றீங்களா உயிரோட விளையாண்டு இருக்கீங்க நீ வாப்பா நீ என்ன சும்மா கத்திட்டு இருக்க சூரமங்கலம் காவல்துறையினர் சரவணன் வீட்டிற்கு வந்து பாலசுப்பிரமணியத்தை மீட்டு அவசர ஊர்தி வாகனத்தில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நீ அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பெரியவருக்கு உயிர் உள்ளது ஐஸ் பெட்டியில் அவர் 24 மணி நேரம் உயிருடன் இருந்ததே ஆச்சரியமான விஷயம் என்று கூறினர் பாலசுப்பிரமணியத்தின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையிலும் அலட்சியமாக முதியவரை கையாண்டது தொடர்பாகவும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவுகள் 238 336 ஆகியவற்றின் கீழ் உள்ளூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக தெரிவித்தார்